ஓகே, ஏற்கனவே ஒரு பாடல் சிங்கிளாக வெளியிட்டதுனால, இன்ஃபேக்ட் ரெண்டு சாங்ஸ் ரிலீஸ் ஆனதுனால தீம் ட்ராக்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் கடைசி நேரத்தில் அது மேபி கதையை சொல்கிற மாதிரி இருக்குன்றதுனால ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட இசையில் 4 பாடல்கள் அமைஞ்சிருக்கு இந்த ஆல்பமில். மெர்சல் ஹேஷ்டாக் மெர்சல் மியூசிக் லைவ் எமோஜிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இளைய தளபதி விஜய் இந்த ஆல்பமில் பாடலைன்றது வந்து முதல் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். உதயால ஒரு நல்ல மெலடி கேட்டிங்க. அஃப்கோர்ஸ் அழகிய தமிழ் மகன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம், ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு சவுண்டிங் அந்த ஆல்பம். இப்போ மெர்சல் எப்படி இருக்குது, ரஹ்மான் சாரோட இசை விமர்சிக்க முடியுமா நம்மளாலன்னா, ஐடியூன்ஸில் ரூபா குத்து பாட்டு கேட்குற எல்லாருமே விமர்சிக்கலாம். ரஹ்மான் சார் வந்து அப்பப்போ பெரிய ஹீரோஸோட படங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன காஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவார். என்னன்னா, டிப்பிக்கலாக வந்து டைரக்டர்ஸ் சுச்சுவேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு ஹைப்ரிட் ஆஃப் ஜான்ராவை உள்ள கொண்டு வந்து வேறு மாதிரியான ஒரு சவுண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோபரம் தமிழை. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சிங்கிள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அந்த மீதி 3 பாடல்கள் பற்றி தான் பேச போகிறோம். அதில் வந்து மச்சோ அப்படின்ற சாங், மேச்சோ மச்சோ இப்படின்னு சொல்லிக்கலாம், மச்சியோட ஒரு வேற ஒரு ட்வீக்டு வெர்ஷன். எல்லா பாடல்களுமே விவேக் தான் எழுதியிருக்காரு. இந்த மச்சோ வந்து ஸ்ரீராம வச்சு முதல் முறையாக அவர் ஹைபிச்சே கூட்டு போகாமல் ரொம்ப சிம்பிளாக ஃபிளாட்டாக பாட வச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு வந்து ஸ்வேதா மோகன் வந்து ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்களோட சிங்கிங்கில். பாட்டோட ஆரம்பத்தில் ஒரு இடிஎம் லூப் ஒன்று வரும், இந்த தில்லு முல்லு பண்ணலை அது மாதிரியே இருக்கும் லைட்டாக. பட் எல்லாமே வந்து பிளக்இன்ஸ் தான். ஸோ அதனால் யூனிவர்சலாக சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண சவுண்டிங் தான். ஸோ அது யார் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லூட்டில் வந்து அந்த சம்மந்தமே இல்லாத ஃபேக்டர்னு ஒன்று ரஹ்மான் சார் பாட்டில் எப்போவுமே பார்க்கலாம். சாரங்கி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வருது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் முடியுது அடுத்த இன்ட்ரோ வந்ததுக்கப்புறமும், மேபி ஒரு எமோஷனை டெலிவர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி சர்ச் பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்டாக. பாடலுக்கு நடுவில் ஒரு லவ் சாங் அப்ராட்ல ஷூட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பேரலல் ஸ்டோரி டெல்லிங் மேபி அட்லி ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவார் சாங்கில், நிறைய பேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், வித்தியாசமான ஒரு சவுண்டிங் ஒரு அனுபவம் காதுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மெருகத்திக்கிட்டே இருப்பார். பட் தட் இஸ் காஸ்டட் அ லிட்டில் பிட் ஃபார் த சாங். ஏன்னா எதுவுமே மனசில் நிற்கிற மாதிரி இல்லை, அப்படியே வீட்டிலேருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள அப்படி கேட்டு போயிடலாம். ஒரு பாசிபிள் சாங் தான். டிப்பிக்கல் ரஹ்மான் சாருக்கான சில சிக்னேச்சர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. எவ்ரி சிங்கிள் டைம் இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது புதுசாக ஏதாவது ஒன்று நோட்டீஸ் பண்ணுவீங்க. அதுதான் அவர் வந்து ஒரு லிசனருக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மச்சோ சாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தாளம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஜென்ரலாக மிருதங்கிஸ்ட் சில பேர் அந்த பர்க்ஷன்ஸ் வாசிக்கிறவங்களாம் ஒதுக்கி ஒதுக்கி வாசிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ரீராம் ஒதுக்கி ஒதுக்கி பாடியிருக்காரு. அதாவது இந்த பீட்டுக்குள்ள 2 வாரத்தை தான் சொல்ல முடியும்னா அந்த பீட்டுக்குள்ள 3 வாரத்தை சொல்லியிருக்காரு. இது வந்து டெஃபினட்டா விவேக் பாடல் வரிகள் எழுதும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆலப்புறம் தமிழை வந்து அந்த பீரியட் செட்டிங்ல இருக்கக்கூடிய விஜய்க்கான ஓபனிங் சாங்னா இந்த மெர்சல் அரசன் ஜி வி பிரகாஷ் நரேஷ் இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. இது வந்து அந்த யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜய்க்கான ஓபனிங் சாங் நினைக்கிறேன். மெர்சல் அரசன் அப்படின்ற அந்த சாங்ல வந்து அந்த டிபிக்கல் சென்னை லிங்கோவை வந்து பயன்படுத்தியிருக்காரு விவேக். ஜி வி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கான ஒரு வாய்ஸ், சூதிங்கான வாய்ஸ், இந்த கோனக்குண்ட கேரி அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரல். ஆனால் அவரை வச்சு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ராக் பண்ணியிருக்காரு. தர லோக்கல், நாக்கு மடிச்சு லோக்கல், அப்புறம் லுங்கிய தூக்கி கட்டின லோக்கல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் லோக்கலாக இருக்கு, மோர் ஆஃப் ஃபோக். பட் அட் த சேம் டைம் ஒன்ஸ் அகேன் ரஹ்மான் சார் கெனாட் மேக் அ சிம்பிள் சாங். அதனால இதுலேயும் வந்து இந்த ட்ரூலி இன்டர்நேஷனல் ஃபிளேவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் என்னன்னா நரேஷ் நடுவில் வந்து ஒரு சின்ன சாஃப்ட் ஃபோக்கில் ஒரு கர்நாடிக் வெர்ஷனில் லைட்டாக பாடிட்டு போறாருல, அது ஒரு புலம்பல் டோனில் இருக்காங்க. ஏதோ ஒரு பெயின் ஒன்று வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாதஸ்வரம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சு வந்து இந்த லீடு மெலடியை ரெஜிஸ்டர் பண்ணுது. இல்லைனா இந்த டியூன் பெருசா மைண்ட்ல நின்றுருக்காது. ஏன்னா இது மோர் ஆஃப் அ ஃபிளேவர் அண்ட் மோர் ஆஃப் அ ட்ரீட்மெண்ட் ட்ரிவன் சாங் ரேதர் தன் கம்போசிங் பேஸ்ட். ஜி வி பிரகாஷ் பாடுற அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவர் டெலிவர் பண்ண விதத்துல ஒரு நிறைய ஒரு அனிமேட்டட் எஃபெக்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியா பாடியிருக்காரு தேங்க்ஸ் டு த லிரிக்ஸ். அப்பப்ப பாட்டை வந்து ஸ்லோ டவுன் பண்றாங்க, அதுவும் ரஹ்மான் சார் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபாஸ்டா சில சாங்ஸ் பண்ணும்பொழுது இப்படி கொஞ்சம் அங்கங்க ஸ்லோ பண்ணும்போது தான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும் லிசனருக்கு. இல்லைனா ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது. பொதுவாக ரஹ்மான் சாரால் வந்து ஒரு லோக்கலாக ஒரு ஃபோக் சாங் போடவே முடியாதுங்க. அவர்கிட்ட ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ளேவர் வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி மழை பெய்ய அந்த பாட்டிலலாம் செமையாக டேப் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐ திங்க் சிவமணியை திரும்ப சோர்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த டேப் பீட்ஸ்லாம் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கு, ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கு. ஒன்ஸ் அகேன் இதுவும் வந்து முழுக்க முழுக்க ரோட்டில் விஜய் சார் ஆடுற பாடலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் நீங்கள் இப்போ லூப்பில் கேட்டுட்டு இருப்பீங்க. வி வுட் லைக் டு டாக் அபவுட் இட். நீதானே அப்படின்ற அந்த சாங் வந்து ஏஆர் ரஹ்மான் பிளஸ் ஸ்ரேயா கோஷல் அப்படின்னா மெலடிக்கு அதோட என்ன தேவை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்ரேயா கோஷல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்பீட்டன் சிங்கர்ஸ் இந்த கண்ட்ரி. அவங்க என்னதான் ஒரு பெங்காலியா இருந்தாலும் அவங்களோட தமிழ் ப்ரொனன்சியேஷன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி ரஹ்மான் சாரோட வாய்ஸ்ல இன்னைக்குமே ஒரு பெயின், ஒரு கிரீஃப். சூஃபி மியூசிக் பாடுவாங்க சில பேர், அவங்களுக்கு ஏத்த வாய்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ரஹ்மான் சார் வந்து பார்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அதாவது அவர் பாடுற இடங்கள் எல்லாம் அந்த போத் ஹை ஆக்டேவ் அண்ட் லோயர் ஆக்டேவ்ல வந்து பாடி ரெஜிஸ்டர் பண்றாரு. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாங். பொதுவாக ரஹ்மான் சாரோட மெலடிஸ்ல வந்து அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் மெலடின்னே இருக்காது. ஒரு
இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே வேற எங்கேயோ போய் திரும்ப வரும். பட் இங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, ஒரு சென்டென்ஸ் மாதிரி டியூன் இங்க ஆரம்பிக்குது, இங்க முடிஞ்சிருது. பாப்புலர் மியூசிக்ல ரஹ்மான் சார் வந்து பொதுவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு, பட் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளான ஒரு பாடல், ஒரு சிம்பிளான மெலடி, எல்லாராலையும் கேட்க முடியும். நாட் டூ மச் ஆன் த இயர் ட்ரம்ஸ், நாட் டூ மச் டு ப்ராசஸ் ஆல்சோ. அதே மாதிரி ஒரு ஸ்லோவான பாட்டு, ஒரு மெலடி அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாரு. ஸோ கொஞ்சம் வாங்க அப்படி லைட்டா தபலா யூஸ் பண்ணலாம், வீணை யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல நான் கார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு அந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சாங்ஸ்லாம் இமீடியட்டா உங்களுக்கு பிடிக்குது. பொதுவாக இன்னொரு ஒரு கருத்து முன்னே இருக்கு, ரஹ்மான் சாரோட பாடல்கள் வந்து கேட்ட உடனே பிடிக்காது, கேட்க கேட்க தான் பிடிக்கும்னு. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நீதானே. அ வெரி சிம்பிள் சாங், இன்ஃபேக்ட் அன் ஆர்டினரி சாங், பட் ஐ திங்க் இட் வில் க்ரோ இன்டு யூ இஃப் யூ கிவ் சம் டைம் டு இட். ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஆக்சசபிள் ஆல்பம்ஸ் தட் ரஹ்மான் சார் ஹஸ் டன் இன் த ரீசன் பாஸ்ட். என்ன விஜய் சார் ஆச்சே, விஜய் சாருக்கு பாடல்கள்லாம் பயங்கரமாக அமையுமே, நிறைய டான்ஸ் ஆடலாமே, நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குமே, வேற மாதிரி போட்டிருக்கலாமே அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். பட் மேபி விஷுவலை வந்து கேட்டர் பண்றதுக்காக இப்படி யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரஹ்மான் சார் வந்து ஹி வில் ஸ்டில் ஒர்க் ஆன் தி ஆர்ஆர் அண்ட் ஒரு பேக்கேஜா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விரிவாக்கம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் கேட்கற மாதிரி பாட்டு போட்டிருக்காரு ரஹ்மான் சார் அப்படின்றதான் சொல்லணும். பட் ரொம்ப வருஷமா அவரோட ஒர்க்கை ஃபாலோ பண்றவங்க, ரொம்ப நாளா விஜய் சாரோட படங்களோட பாடல்கள் எதிர்பார்க்கறவங்களுக்கு ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் தான்.